ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பைக்ஸ்க்கும் வந்துட்டு எப்போ லான்ச் பண்ண போறாங்க, எந்தெந்த பைக் எல்லாம் லான்ச் பண்ண மாட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளியரான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 150R அதுக்கப்புறம் 250R இந்த ரெண்டு பைக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்என் பைக் அடுத்து ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்ல இந்தியால ரொம்பவே ஃபேமஸான பைக் அப்படின்னா இந்த ரெண்டு பைக் வந்து நம்ம சொல்லலாம். இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2011 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் அப்போ இருந்து 2017 வரைக்குமே இந்த பைக்கோட சேல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தது. பட் எப்போ வந்து KTM அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இருக்கக்கூடிய இந்த 220F எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து கொண்டு போனாங்களோ நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அப்பவே வந்துட்டு இந்த ஹோண்டால இருக்கக்கூடிய CBR 150R அப்புறம் 250R அந்த ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறைஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போரான வந்து ஒரு சேல் வந்து கொடுத்ததுனால 2017-18 வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஹோண்டா வந்து இந்த பைக்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த பைக் இந்தியால இதுக்கப்புறம் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து இருக்குது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமஹாவோட R15 Version 4. R15 Version 3 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஆகுது. பட் அதுக்குள்ள R15 Version 4 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் சேல்ல இருக்கக்கூடிய பைக் இந்தியாவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லி பேட் R15 Version 4 அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பைக் வந்துட்டு இந்தியாவில் அடுத்த ஜெனரேஷன் பைக் வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ யமஹாவும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் R15 Version 3 இல்லாட்டி R15 Version 4 அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச MT15 டியூல் சேனல் ஏபிஎஸ், இந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் அப்டேட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் MT15 வந்துட்டு கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஆகஸ்ட் இல்லாட்டி அக்டோபர்ல லான்ச் பண்ணலாம் இல்லாட்டி வந்துட்டு இந்த இயரோட எண்டிங்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. சோ MT15 ஒரு டியூல் சேனல் ஏபிஎஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே நேவிகேஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு 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 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து அம்மா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ரூமர்ஸாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய யமஹாவோட XSR 125 லான்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு FZX அப்படிங்கிற பைக் வந்து பாத்தீங்கன்னா யமஹா லான்ச் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா FZ-ஓட இன்ஜினும் யமஹாவோட XSR இருக்கக்கூடிய அந்த ரெட்ரோ ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த டிசைனும் வந்து கம்பைன் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கேவலமான ஒரு பைக் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா XSR பைக் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதோட ரெட்ரோ ஸ்டைல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஃபீல் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த FZX அப்படிங்கிற இந்த 150cc செக்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த பைக்ல இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பைக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட். ராயல் என்ஃபீல்ட்ல கிளாசிக் 350, புல்லட் 350, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டர் 350, அப்புறம் ஒரே ஒரு க்ரூசர் 650cc வந்து க்ரூசர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா நிறைய ஸ்பை ஷாட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரோட் டெஸ்ட் வீடியோ எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சது. இப்போ வந்து இந்தியால ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நிறைய அதாவது ஹோண்டாவா இருக்கட்டும் யமஹா அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட் இவங்களோட இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கம்மியான ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இவங்க சொன்ன அதாவது இந்த எல்லா பிராண்ட்லயுமே வந்துட்டு சொன்ன லான்ச் டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த பைக் இந்த இயர்ல வந்து லான்ச் பண்ணாம நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வந்து லான்ச் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு யமஹால வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி MT15 வந்து லான்ச் பண்ண போறதா சொன்னாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கறதுனால அவங்களுடைய ஸ்டாப் அவங்களுடைய எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒர்க் பண்றது கிடையாது. அதனால அந்த லான்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே ஃபேமஸ் ஆன ரொம்பவே வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைலுக்கு வந்து இந்தியாவில் ஒரு கிங் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட்னு சொல்லலாம். ஸோ அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு மாடல் அப்படின்னா கிளாசிக் 350. இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நேவிகேஷன் ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பைக் வந்துட்டு அப்கமிங் இயர்ஸ்ல தான் லான்ச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்கமிங் அக்டோபர்ல இல்லாட்டி இந்த இயரோட எண்டிங்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 650cc ஒரு க்ரூசர் வந்து லான்ச் பண்ண போறதா வந்து ராயல் என்ஃபீல்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பைக்கும் புல்லட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த புல்லட் 350 அந்த கிளாசிக் 350 அதுக்கப்புறம் ஹண்டர் 350 இந்த சிசி செக்மெண்ட் இருக்கக்கூடிய பைக் தான் இந்த இயர்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KTM பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Duke 390 ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டியூக்ல அடுத்த ஜெனரேஷன் பைக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் 2020 தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்லயும் நிறையவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ KTM பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பைக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2020 லான்ச் பண்ண மாட்டாங்க. அப்கமிங் இயர்ஸ் 2022 ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோண்டா 120R C250R வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ஒரு பூரான ஒரு சேல் அப்படிங்கிறனால பிளான்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட ப்ரொடக்ஷனே வந்து இப்போ கிடையாது. அதனால அந்த ரெண்டு பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் MT15 ஆர்என்ஃபோர் கண்டிப்பா இப்போ இந்தியா கிடையாது. இல்லாட்டி அது கிடையாது. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஃபோர் 3 ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா XSR கண்டிப்பா இந்தியாவில் வராது. அப்படி வராது அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 125cc செக்மெண்ட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே லெஸ் தான். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க நண்பா. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.